ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேள்விகளும் அதற்கான காரணமும் பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேள்விகளுக்குள்ள போவோம், கேளுங்க. ஆனா ஒரு முக்கியமான கேள்வினா, ஆதி பாவம் அப்படிங்கறது இன்னும் இருக்குதான்னா, ஆனா பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே பரிசுத்தமா தானே பிறக்கிறாங்க, அப்புறம் எப்படின்னா? ஓகே, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், அவர் உலக ரட்சகராக இருக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம பல்வேறு விதமான ஆதாரங்களை கொடுத்து வரும்போது, இப்போ பாவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று காண்பிச்சிட்டோம் அப்படின்னா, இயேசுடைய சிலுவை பலியோ சிலுவை மரணமோ தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் இல்லையா? அதுக்காகத்தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது பாவியே இல்லை அப்படின்ட்டா பாவத்தை சுமக்கிற ரட்சகர் தேவையில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகிறது. வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் நாமே வந்து பல்வேறு விதமான தவறான புரிதல்களோடு தான் இருக்கிறோம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேனிலே உலாவ விட்ட போது, அங்கே அவர்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அது ஆதாம் மீறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆதாமுடைய மீறுதல் என்ன நடக்கிறது, மனுகுலத்திற்கான வீழ்ச்சியாக காணப்படுகிறது. ஏன் ஆதாம் முதல் மனிதனாக இருக்கிறான், முழு மனுகுலத்துக்குமான ஒரு தந்தையாக ஆதாம் அங்கே இருக்கிறார். அப்போ ஆதாம் மூலமாக ஒரு பெரிய வீழ்ச்சி, ஏன்னா கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற, கடவுளோடு கூட எப்பொழுதும் உறவாடக்கூடிய அந்த நல்ல இடத்திலிருந்து இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான், வீழ்ச்சி அடைந்து கடவுள் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவிலிருந்து ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி நித்திய நித்தியமாக அவன் கடவுளை விட்டு பிரிந்தவனாக மாறுகிறான். அதற்கு பிறகு அவன் நித்தியமாக கடவுளோடு கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ கடவுள் இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாம், ஆதாமின் மூலமாக முழு மனுகுலமும் என்ன செய்கிறது, மீண்டும் கடவுளோடு இணையக்கூடிய வாய்ப்பை இழந்து போகிறார்கள். சில பரிசுத்தவான்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் வரும்போதும் மீறுதல்களினாலே பாவங்களினாலே அவர்களும் கடவுளோடு கூட இணையக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் விழுந்து விடுகிறார்கள், அல்லது அவர்களும் சாதாரண மனிதர்களாக இருக்கிறபடினால் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாகவே இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால என்ன செய்ய முடிவதில்லை, கடவுளோடு நிரந்தரமாக இணைந்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. காரணம் என்ன, ஆதாமனுடைய வீழ்ச்சி அவனுடைய கீழ்ப்படியாமை முழு மனுகுலத்துக்குள்ளாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேதாகமம் என்ன சொல்கிறது, ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு மனுஷனை தண்டிக்கிறேன் அப்படின்னு பைபிள் எங்குமே சொல்லலை. ஆனால் ஆதாமினுடைய வீழ்ச்சி தொடர்ச்சியாக மனுகுலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி, ஆதாம் வீழ்ந்தபடினாலே கடவுளோடு இணைந்திருக்க வேண்டிய அவனுடைய அந்த நித்திய வாழ்க்கை என்பது இன்றைக்கு விடுபட்டிருக்கிறது. ஒரு நித்திய ஜீவனாக கடவுளோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவன் விழுந்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, முதல் மனிதனாக முதல் பிரதிநிதியாக இருந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமை தொடர்ச்சியாக மனுகுலத்தை ஆளுகை செய்கிறது அப்படிங்கிறது வேதாகமம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இப்போ ஒரு மனிதன் பாவமே செய்யாம இருக்கும் போது கடவுள் அவனை தண்டிப்பாரா அப்படின்னா, ஒருபோதும் தண்டிக்க மாட்டான். வேதாகமம் அப்படி பாவம் செய்யாத ஒருவனை ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக தண்டிப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லல. ஆனா என்ன பிரச்சனைனா, பாவமே செய்யாத ஒரு மனிதனும் இல்லை அப்படிங்கறதான் பாக்குறோம். ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு இடத்துல நாம் கடவுளுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறினவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதாவது ஒரு அடிப்படையில் நம் கீழ்ப்படியாதவர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன ஆகுது, ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமையினுடைய தொடர்ச்சியாக அந்த வீழ்ச்சி மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட கிரியையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக முழு மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக யாராவது ஒருவர் வர வேண்டும். அப்போ அந்த ஒருவர் பாவம் செய்யாதவராக சகலவிடத்திலும் கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆதாம் கீழ்ப்படியாதவனாக இருந்து வீழ்ச்சி அடைந்தான். இப்பொழுது இரண்டாவது ஒரு நபர், யாராவது ஒருவர் முழு மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வரணும். வந்தவர் கீழ்ப்படிந்து அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கணும். இதுதான் ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள். இப்ப வேதாகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, பிந்தின ஆதாமாக வந்தவர் கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிந்தின ஆதாமாகியவர் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுளுடைய வார்த்தையாகிய அவர்
இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முழு மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக. அதான் அழகா எபிரேயருக்கு நிருபம் 2:13-14 வசனங்களை நம்ம படிக்கும்போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்ததுக்கான காரணம் என்ன? 2வது ஆதாமாக முழு மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக அவர் சகல விதத்திலும் கீழ்ப்படியவராக இந்த பூமிக்கு வந்தார். ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே முழு மனுகுலத்திலையும் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாழ்வை இழக்க செய்திருக்கிறார். 2வது ஆதாமாக இந்த பூமிக்கு வந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவருடைய கீழ்ப்படிதலினாலே முழுமையாக அவர் தம்மை தாழ்த்தினபடினாலே அந்த இழந்து போன மகிமையை திரும்ப கடவுளோடு மனுகுலம் வாழக்கூடிய நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆதி பாவம் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட அந்த கடவுளுக்கும் நமக்குமான பிரிவு. இந்த தொடர்ச்சி எப்பெல்லாம் வருது அப்படின்னா, எப்பெல்லாம் மனிதன் அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையை தானும் செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனையும் ஆண்டு கொள்கிறது. அப்ப பிறக்கிற குழந்தை பாவமே இல்லாம பிறக்குதா அப்படின்னு சொன்னா, பாவம் சுமக்கிறது இல்லை, ஆனா பாவ இயல்போடு பிறக்கிறது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, தகப்பனுடைய அல்லது முன்னோர்களுடைய அந்த பதிவுகளோடு தான் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே யாரும் ஏற்றுக்கொள்ளலை. வேதாகமம் சொல்லுகிறது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினுடைய தொடர்ச்சி தான் மனுகுலத்தினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. அது எப்படிங்க ஆதாம் செஞ்ச பாவம் நமக்கு எப்படிங்க வரும்? ஆதாம் எப்போவோ செஞ்சாரு, நாமெல்லாம் பறக்கும் போது ஒன்றும் தெரியாம தானே பறக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதாகமம் சொன்னது துல்லியமான ஒரு விஞ்ஞான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய வீழ்ச்சி சந்ததிகளாக தொடர்ச்சியாக மனுகுலத்தை ஆண்டு வருகிறது அப்படிங்கிறது வேதாகமம் சொன்ன அற்புதமான ஒரு விஞ்ஞான உண்மை என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம், மரபணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மரபணுக்கள் முன்னோர்களுடைய பதிவுகளோடு வருகிறது. அதாவது ரெண்டு விதமான பதிவு இருக்கிறது. ஒன்று உடல் அமைப்பு. ஒருவேளை இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை தந்தையைப் போலவோ தாயைப் போலவோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய மூதாதையர்கள் ஒருவரை போல இருப்பார். அல்லது ஒரு மூதாதையனுடைய முக அமைப்பையோ அல்லது மூக்கு அமைப்பையோ அல்லது வாய் அமைப்பையோ அவர் கொண்டிருப்பார். அல்லது அவருடைய தலைமுடியினுடைய அமைப்பை கொண்டிருப்பார். அல்லது அவருடைய உடல் அமைப்பை கொண்டிருப்பார். ஏதோ ஒன்றை ஒவ்வொரு பாகத்திலிருந்து அந்த மூல மரபணுக்கள் எடுத்துக்கொண்டு வருகிறது, பதிவுகளை வைத்திருக்கிறது. அப்ப அந்த பதிவின் அடிப்படையெல்லாம் சிலர் தந்தையை போல இருப்பாங்க, சிலர் தாயை போல இருப்பாங்க, அல்லது தாய் தந்தையின் இடத்துல இருக்கிற சில விஷயங்கள் அவருடைய உடல் அமைப்பில் இருக்கும். ஆனால் அவருடைய தாத்தா அல்லது முன்னோர்களுடைய யாரோ ஒருவருடைய உடல் அமைப்பு முக அமைப்போடு கூட அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சில பிள்ளைகள் தாயை போல இருக்க மாட்டாங்க, தந்தையை போல இருக்க மாட்டாங்க. அவருடைய தாத்தாவோ அல்லது தாய் வீட்டு சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது தந்தையினுடைய மரபு வழியாக இருக்கக்கூடிய சந்ததியிலோ இருக்கக்கூடியவர்களைப் போல அவர்கள் காட்சியளிப்பார். இந்த இது வந்து உடல் ரீதியான மரபணு பதிவு. ஆனால் குண அடிப்படையிலையும் மரபணு பதிவுகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவர் கோபப்படுகிறவர்களாக, ரொம்ப பொறாமைப்படுகிறவராக, திருடக்கூடியவராக, பொய் சொல்லக்கூடியவராக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மரபணுக்களுடைய பதிவுகள் தான் அப்படின்னு இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான மரபணுக்களுடைய பல இடங்களிலிருந்து அந்த மரபணு தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து அந்த பதிவுகளை கொண்டு வருகிறது. ஒரு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற சந்ததிகள் இருந்து பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய மரபணுக்களிலே அந்த தீமையான காரியம் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மரபணு குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரபணு பதிவு என்பது எல்லா மனிதனுக்குமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த ஆணுக்குத்தான் பிறந்தாரா இந்த பெண்ணுக்குத்தான் பிறந்தாரான்னு கண்டுபிடிக்கணும்னா, இன்னைக்கு மரபணு சோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு பல் இருந்தால் போதும், ஒரு முடி இருந்தால் போதும், டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஞ்ஞான உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டது என்னன்னா, சுபாவங்கள் கடத்தப்படுகிறது மனிதர்களுக்கு அப்படிங்கிறது. அப்போ ஆதாமுக்கு கடவுளுடைய மரபணு அப்படிங்கிறது எந்த பதிவும் இல்லாதது. அப்ப ஆதாமுடைய வீழ்ச்சி அவனுடைய மரபணுக்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ஆதாமுக்கு பிறகு வரக்கூடிய மனிதர்கள்
தொடர்ச்சியாக அந்த வீழ்ச்சியினுடைய பதிவில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் இருக்கிறோம். யாருமே எந்த பாவமே செய்யாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய இயல்போடு பிறக்கிறார். அப்ப அந்த மரபணு நம்மால் அதை ரீரைட் பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய மரபணுக்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. திருடராகவே இருந்திருப்பார் பரம்பரையாக, இன்றைக்கு வருகிறவர் நல்லவராக இருக்க முடியுமானா? இருக்க முடியும். இன்றைக்கு வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நாம நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஏற்பட்டு நாம் பரிசுத்தர்களாக மாற முடியுமா அப்படின்னா மாற முடியும். நம்முடைய மரபணுகள் இருக்கக்கூடிய காரியத்தை மாற்றிக்கொள்ள முடியுமானா? மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இது தொடர்ச்சியான நம்முடைய வழிமுறைகளை பின்பற்றுவதிலிருந்து தான் அந்த பரிசுத்த தன்மைக்குள்ளாக போக முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைத்தது என்ன? நித்திய நித்தியமாக கடவுளோடு கூட வாழக்கூடிய அந்த நிச்சயத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆதாமினுடைய வீழ்ச்சி நித்தியமாக கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரித்தது. இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தனுடைய விளைவு நாம் நித்தியமாக கடவுளோடு கூட வாழுகிற தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதான் இங்க ரொம்ப முக்கியமான. அப்ப இன்றைக்கு அந்த ஆதி பாவம் இருக்கிறதா, முன்பாக பாவம் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதன் அடிப்படையில் எழும்புகிறது. அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வைத்தும் இந்த கேள்வி எழும்புகிறது. அதை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். காட் பிளஸ் யூ.